மாமா இது நல்லா இருக்கே அடா ஊருக்கே தெரிஞ்சு போச்சுன்னு 10 பேர் வீடு தேடி வந்து சொல்லிட்டு போறாங்க உங்களுக்கு இப்பயும் மாத்த நம்பிக்கை வரல எனக்கு என்னமோ உங்க சொல்றதெல்லாம் உண்மையா இருக்கும் தான் தோணுது ஏய் சுமாரமா கருணா நீ முதல்ல போனை போடுற எடுத்தலடா அப்பா போன் எடுக்க மாட்டேங்கறாங்கப்பா மாமா அவ அசதியா தூங்கிட்டு இருப்பா மாமா ஐபிஎஸ் அதிகாரி ஏன் தேவலாம தொந்தரவு பண்றீங்க எனக்கு தெரிஞ்சு போதையில தூங்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன் அப்பா அப்பா என்னவாப்பா இவளுக்கு டேய் நீ அவளை விடுற நீ முதல்ல சந்தியாவுக்கு போன் போடுற அர்ச்சனா உன் குசும்பு புத்திய காட்டுறியா இப்போ இதெனத்த வம்பா போச்சு தூங்கிட்டு இருப்பான்னு தானே சொன்னேன் நார்மலா அது தூங்குற நேரம் தானே அப்படியே அவ போதல தூங்குறான்னு சொன்னாலும் என்ன தப்புத்த என்ன தப்பு அது உண்மையா கூட இருக்கலாம்ல அப்பா என்ன பேசுறான்னு தெரிஞ்சுதான் பேசுறாளப்பா அவன் என்னப்பா இவ்வளவு பேச விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான் ஏமா நீ ஏதோ கற்பனை பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்க இப்படி பேசுறதுக்கு வெக்கமா இல்ல உனக்கு இப்பதுக்கு என்ன திட்டுறீங்க அவ தப்பு பண்ணிருக்கான்னு சொல்றேன் அப்படியே அவ பண்ணிருந்தாலும் அதெல்லாம் ஒரு மேட்டர் இல்லைன்னு தானே சொல்றேன் வாய மூடு அர்ச்சனா நீ சந்தியாவுக்கு பறிஞ்சு பேசணும்னு ஒண்ணு அவசியம் இல்ல நம்ம வீட்டுல உள்ளவங்களை பத்தி வெளியில இருக்கிறவங்க 1000 பேசலாம் ஆனா நீ இப்படி பேசக்கூடாது சிவகாமிக்கா அடுத்த பேட்ச் என்ன சிவகாமி அக்கா சந்தியா பத்தி வர செய்தி உண்மையா குடிச்சிட்டு ஹோட்டல்ல தகராறு பண்ணிருக்காளாமே குடிச்சது மட்டும் இல்லாம ஒரு ஆம்பளை எழுத்து போட்டு அந்த அடி அடிக்கிறா எங்களால நம்பவே முடியலக்கா நம்ம சந்தியா இப்படிப்பட்ட ஆளா இருப்பாளா எனக்கு உங்களெல்லாம் நினைச்சதாங்க கஷ்டமா இருக்கு அச்சுச்சோ உங்க மருமக ஐபிஎஸ் ஆகி நமக்கு பெருமை சேர்ப்பான்னு நினைச்சீங்க இப்படி உங்க தலையில மண்ணலி போட்டாலேக்கா அம்மா உங்க அக்கறைக்கும் கரிசனத்துக்கு ரொம்ப நன்றி இப்ப நீங்க முதல்ல வீட்டுக்கு போங்க இத நாங்க பாத்துக்கறோம் போங்க கிளம்பி வீட்டுக்கு போங்க முதல்ல எனக்கு நக்கல பாத்தி அடி நான் சுக்க மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசி விட்டாரு ஆமா 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 நக்கல் தான் போங்க வீட்டுக்கு போங்க போங்க அவங்க வீட்டு கதையை விட்டுட்டு இங்க வந்துட்டாங்க